ஹாய் மை ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஏர் ட்ரை க்ளே கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம் நேற்றே சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு க்ளே கிராஃப்ட் போட்டு அதனால் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு க்ளே கிராஃப்ட் வரும்னு சொல்லியிருந்தேன் அதனால் இன்றைக்கி வந்து க்ளேயில் ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் க்ளே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தெருமக்கோல் ஷீட் இப்படி சின்ன சீட்டாக எடுத்து அதில் நான் இப்போ வரைகிற மாதிரியே வரஞ்சிக்கோங்க சும்மா எக்ஸாக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிட்டு நான் எப்படி வரைஞ்சனோ அதே மாதிரி ஒரு கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ வந்து கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளேவை வச்சு சுற்றி கவர் பண்ணணும் அதுக்கு வந்து கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு அதை இப்படி நீளமான பிஸா ரெடி பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம இந்த தெர்மாகோல் ஷீட் கட் பண்ணியிருக்கோம்ல அதை சுற்றியுமே நம்ம வந்து ஒட்டணும் ஓகே சைடில் வந்து அந்த தெருமாக்கோள் தெரியக்கூடாது அதனால கிளேவை வச்சு கவர் பண்ணுறதுக்காக இப்படி க்ளேவை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதாவது அந்த தெருமாக்கோள் சீட்டில் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எடுத்து இந்த கிளேவை இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க சுற்றியுமே ஒட்டிக்கலாம் இது வந்து ஏட்ரை கிளீனால் கொஞ்சம் நேரம் ஆகும் காயறதுக்கு நம்ம ஒட்டிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுக்க வேண்டிய வேலைலாம் இருக்குது ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போது ஒரு சைடு ஒட்டிட்டேன் இதே மாதிரியே அதை சுற்றியுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் தான் பொதுவாகவே வந்து ஆட்ரே கிளே கிராஃப்ட்னா குட்டீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி யோசிப்பீங்க பட் வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பட் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஓகேவா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேன் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணி பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெருமாக்கோல் பீஸா கட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு சுற்றி கிளே ஒட்டோம் ஒட்டிட்டதுக்கப்புறம் அந்த கிளேயில் நான் வந்து டெக்ச்சர் கொடுக்கணும்னு சொன்னால அந்த டெக்ஸ்சர் வந்து இப்போ சின்ன சின்னதாக கொடுத்துட்ருக்கேன் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு க்ளே டூல்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே சின்ன சின்ன கோடு போடுறேன் அவ்வளோதான் அது பார்க்கறதுக்கு ஒரு உட்டோட ஃபினிஷிங் நம்மளுக்கு இருக்கும் லாஸ்ட்டாக பெயிண்டிங் பண்ணிட்ட பிறகு இருக்கும் அந்த மாதிரி கோடு போடுங்க அப்படி இந்த மாதிரி டூல்ஸ் கிட்டே இல்லைனா சும்மா ஒரு குச்சி தொடப்ப குச்சி இருக்கும்ல அந்த குச்சியை கூட நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு போட்டுக்கலாம் ஓகே இது மாதிரி ஃபுல்லாக போட்டாச்சு இதை சுற்றியுமே அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன சின்ன கம்பி தேவைப்படும் நம்மளுக்கு இந்த மாதிரி இது லைட்டாக இப்படி மடக்கணுன்னா மடங்கிரும் அந்த மாதிரி லேஸாக இருக்கிற மாதிரி ஒரு கம்பி அதை அஞ்சு பீஸ் நான் கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு பீஸ் கிட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பீஸை வந்து இப்போ இந்த தெர்மாக்கூல் ஷீட்னால ஈஸியாக நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம் அதனால் அந்த ஒவ்வொரு பீஸையும் கீழே இன்சர்ட் பண்ணி அந்த தெர்மாக்கூலுக்கு பேக் சைடில் வந்து இப்படி மடித்து விட்டுடுங்க மேலே செட் பண்ணிவிட்டு அது கீழே வந்து நான் மடிச்சு விட்டுருக்கேன் அப்படி பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் கீழே வேணால் லைட்டாக ஹார்ட்லூ அப்ளை பண்ணி அந்த தெர்மக்கோல் ஷீட்டோட சேர்த்து அந்த கம்பியை வேணால் ஒட்டி விட்டுடுங்க நான் இப்போ அந்த அஞ்சு கம்பியும் பக்கத்து பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி நான் வந்து அஞ்சு கம்பியும் இதே மாதிரி தெர்மக்கோல் ஷீட்டில் இன்சர்ட் பண்ணுறேன் இப்போ இன்செர்ட் பண்ணியாச்சு கீழேயும் மடிச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் மேலே முடிக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு கீழே இப்படி மடிச்சு விட்டோம் அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் அப்படி வளச்சி விடணும் இப்போ நான் வளச்சிட்டு காமிக்கிற பாருங்கள் மாதிரி மேலே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பீஸு இப்படி லைட்டாக வளைச்சி விடுங்க லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இப்போ அஞ்சு பீஸும் பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே அஞ்சு பீஸையும் இந்த மாதிரி லைட்டாக லைட்டாக மேலே வந்து அந்த கார்னரில் மடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கம்பி எல்லாத்தையும் க்ளேவை வச்சு கவர் பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் க்ளே எடுத்துட்டு அது கையிலேயே மாதிரி தட்டையாக ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கம்பிக்கு மேலே இப்படி வந்து மடித்து சுற்றி விட்டுடுங்க சும்மா அந்த கம்பி வந்து கவர் ஆகணும் அதுக்கு எவ்வளோ க்ளே தேவையோ அவ்வளோ எடுத்து அதுக்கு மேலே மேலே வச்சு ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த கம்பி தெரியாத மாதிரி ஒட்டிடுங்க சரியா கொஞ்சம் வந்து திக்னஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த கிராஃப்டுக்கு இது என்னென்னா இந்த மஷ்ரூம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் அது அப்படியே வளர்ந்து நிற்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இந்த காளான் கூட அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக அதோட கீழே இருக்கிற அந்த பகுதி வந்து கொஞ்சம் குண்டாக அதாவது கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக க்ளேவை வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்து அந்த கம்பி ஃபுல்லாக அதே மாதிரி இந்த கிளே கிராஃப்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு எனக்கு எந்த டூல்ஸும் அதிகமாக தேவைப்படாது நம்ம கையிலேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் பட் சில கிராஃப்ட்டுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹேட்ரிக் கிளேக்குன்னு இருக்கிற டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அதாவது அந்த மோல்டு அண்ட் வந்து அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பட் இந்த கிராஃப்ட்டுக்கு அது எதுவுமே தேவை நம்ம கையிலேயே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் நான் அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இது நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா கம்பிக்கும் சின்ன சின்ன க்ளேவை எடுத்து எடுத்து செட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நல்லாவும் ஒட்டிக்குச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்து அதுக்கு மேலே அந்த கேப் மாதிரி இருக்கும்ல அந்த காலனுடைய அந்த கொடை மாதிரி இருக்கும்ல கேப்புன்னு சொல்லலாம் தொப்பி அது ரெடி பண்ண போகிறோம் அது எப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் க்ளே எடுத்துட்டு அதை வந்து கையில் நல்லா உருண்டையாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து உங்கள் கட்டை விரலில் வச்சு தட்டையாக அப்படி ரெடி பண்ணிக்கோங்க இப்படி பண்ணும்போது அழகாக சிம்பிளாக நம்மளுக்கு வந்து அந்த கொடை மாதிரியே கிடைக்கும் இதை வந்து அந்த கம்பிக்கு மேலே வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அந்த கலவனுடைய குடை மாதிரியே இருக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு அஞ்சு பீஸ் நம்ம ரெடி பண்ணணும் அஞ்சு கம்பி தான் வந்து ஒட்டியிருக்கோம்ல அதனால அஞ்சு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க அஞ்சு பீஸுமே எப்படின்னா ஒரே சைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது அந்த கம்பிக்கு ஏற்ற மாதிரி சின்னது பெருசுமா ரெடி பண்ணிக்கோங்க நான் லாஸ்ட் ஒரு ரெண்டு மட்டும் டூல்ஸ் வச்சு ரெடி பண்ணேன் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு பட் வந்து டூல்ஸ் வந்து அவசியம் கிடையாது இந்த கிராஃப்ட்டுக்கு அதுக்காக சொன்னேன் இப்போ வந்து அஞ்சு பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுக்கு சின்னதாக இருந்த சின்னதாக செஞ்சோம்ல அதை எடுத்து ஒட்டிக்கோங்க அதேமாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததை எடுத்து ஒட்டிக்கோங்க இப்போ நடுவில் சென்டரில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே மேலே நான் வந்து ஒட்டுறேன் ஓகே அவ்வளோதான் இப்போ அஞ்சு பீஸ்க்கும் ஒட்டியாச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து காய வச்சுருங்க அந்த மேலே இருக்கிறது நம்மளுக்கு கீழே விழாமல் இருக்கிற வரையும் காய வச்சு எடுத்துக்கோங்க சரியா இப்பவே இது பார்க்குறதுக்கு அந்த மஷ்ரூமோட ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இன்னுமே நான் வந்து கலர் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இது நம்ம நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பாஞ்ச் தான் எடுக்கிறேன் அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்கிட்ட வந்து க்ரீன் கலர் ஸ்பாஞ்சே இருந்தனால இன்னும் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும் உங்கள் கிட்டே க்ரீன் கலர் ஸ்பாஞ்ச் இல்லைன்னா எந்த கலர் வேணா எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நம்ம இன்னொரு தடவை கலரிங் பண்ண தான் போகிறோம் அதனால் என்ன கலர் ஸ்பாஞ்ச் இருந்தாலும் ஓகே அதை எடுத்து இப்படி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது பார்க்குறதுக்கு சின்ன சின்ன புல்லுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கணும் அது அது மாதிரி சின்ன சின்னதாக கட் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த கீழே அந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல அதில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம் அதுக்கு கீழே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம ஒட்டிக்கலாம் இந்த ஸ்பாஞ்ச் எல்லாத்தையும் எடுத்து ஒட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷ்ஷ் வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க அப்போ வந்து அந்த ஸ்பாஞ்ச் எல்லா இடத்துலையும் நல்லா கம்ப்ளீட்டாக ஒட்டும் அதனால் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பான்ஞ்ச் எடுத்து அதுக்கு மேலே மேலே இப்படி ஒட்டிக்கோங்க அந்த மாதிரி நான் ஒட்டும் போது அது வந்து ஸ்பாஞ்ச் சரியாகவே ஒட்டலை அதனால் நான் என்ன பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் மேலே மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டினேன் நிறைய ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினேன் அது மட்டும் இல்லாமல் மேலே கொஞ்சம் வெயிட்டான பொருள் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் அப்போ தான் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் அது வந்து கொட்டாமல் இருக்கணும் அதுக்காக மாதிரி அழுத்தி விட ஓகே இப்போ அழுத்தி விட்டாச்சு இதுக்கப்புறம் ஒரு மூணு கலர் பெயிண்ட் எடுக்கிறேன் நான் டார்க் கிரீன் லைட் க்ரீன் அண்ட் எல்லோ கலர் இந்த மூணு கலரையும் சேர்த்து ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தனியாக இது மூணுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்பாஞ்சுக்கு மேலே இப்படி டிப் பண்ணணும் இப்படி அப்ளை பண்ணணும் அப்படி பண்ணும்போது இன்னும் நல்லா நேச்சராக ஒரு புல்லோடைய அந்த கீழே இருக்கும்ல அதோட எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அதாவது என்னோடய ஸ்பாஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருந்துச்சு அதனால் இதுக்கு மேலே அடிக்கும் போது அவ்வளோ தெரியல நீங்கள் வேறு எந்த கலர் ஸ்பாஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க பெயிண்ட்டை நான் கொஞ்சம் தான் அங்கங்கே அப்ளை பண்ணேன் நீங்கள் வேறு ஸ்பாஞ்ச் கலர் ஸ்பாஞ்சில் வேறு யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து அங்கங்கே இப்படி டச்அப் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து இந்த சைடில்லாம் கொடுத்துக்கலாம் அங்கெல்லாம் லைட்டாக வந்து ஒயிட் கலர் தெரிகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு அதனால வந்து சரி சைட்லேயும் நம்ம எல்லோ கலர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லோ கலர் அண்ட் வந்து ஒரு டார்க் க்ரீன் கலர் அந்த ரெண்டு கலரையும் சேர்த்து அப்படி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஃபுல்லாக சுற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் வந்து சுற்றி கொடுத்துருக்கேன் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கீழே வந்து நம்ம கிளே வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே டெக்ஸ்சர் கொடுத்துருந்தோம்ல அந்த இடத்துலையும் நம்ம கலர் பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஒரு வுட்டன் ஃபினிஷ் வரணும்னு சொல்லிட்டு அதனால் அந்த வுட்டு கலருக்கு நான் வந்து ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிடுவேன் அப்போ தான் ரெண்டு கலரும் சேர்த்து பார்க்கும்போது தான் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ப்ரவுன் கலர் மட்டும் கொடுத்து பார்த்தா அது ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால அதுக்கு மேலே இன்னொரு கோட் வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன் இப்போ கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த மஷ்ரூம்க்கு கீழே இருக்கும்ல அந்த கம்பிக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் சாரி அந்த கம்பிக்கு மேலே நம்ம கிளே ஓட்டணும்ல அந்த இடத்துல மட்டும் நான் ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணுறேன் ஆல்ரெடி கிளே ஒயிட் கலர் தான் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா வந்து அந்த ஒயிட் கலர் லுக்காக தெரியணுங்கிறதுக்காக ஒயிட் கலர் பெயிண்ட் அதுக்கு மேலே மேலே எடுத்து இப்படி அப்ளை பண்ணிவிடுறேன் ஓகே அவ்வளோதான் இப்போ அப்ளை பண்ணியாச்சு இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மேலே இருக்கிற மஷ்ரூம்க்கு மட்டும் கலர் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் நல்ல டார்க்காக அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்தமாரி ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த கலான் அந்த மஷ்ரூம்க்கு இருக்குல்ல அந்த கொடை மாதிரி இருக்குமே அதுக்கு மேலே மட்டும் நான் வந்து கலர் பண்ணுறேன் ஓகே சில இது வந்து ஒயிட் கலராகவே இருக்கும் சில மஷ்ரூம் வந்து ஒயிட் கலராகவே இருக்கும் அப்படியே உங்களுக்கு ஒயிட் கலர் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஒயிட் கலராகவே விட்டுக்கலாம் நான் வந்து ரெட் கலர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெட் கலர் எடுத்து பண்ணுறேன் ரெட் கலர் மட்டும் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு சின்ன சின்ன ஒயிட் கலர் ட்ராப் வச்சால் இன்னும் அழகாக இருக்கும் அதனால ரெட் கலர் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து ஒரு பெண்ணோடைய பேக் சைடில் பின்னாடி திருப்பிட்டு சின்ன சின்ன ட்ராப்பாக நான் வந்து ஒயிட் கலர் பெனில் வந்து வச்சு விடுறேன் சாரி ஒயிட் கலரில் வந்து இப்படி சின்ன சின்ன ட்ராப் வச்சு விடுறேன் பென் யூஸ் பண்ணி ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன டிராப் வச்சுக்கோங்க அப்படி பென் இல்லைனா ஒரு சின்ன பட்ச்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதுக்கு மேலே இப்படி க வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளோட கிராஃப்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நான் உண்மையாகவே சொன்ன மாதிரி இது சிம்பிள்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே பண்ணிடலாம் இதுக்கு வந்து க்ளே டூல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை ஹேட்ராய்ட் க்ளே மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலரிங் வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நேச்சராக இருந்துச்சு நான் ஸ்பாஞ்ச் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து அதுக்கு மேலே நம்ம ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணோம் இல்லையா அது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு நேச்சராக இருந்துச்சு அப்படியே ஒரு புல்லுக்கு மேலே காலான் வளர்ந்து நின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்குமே பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலை டெய்லியுமே பார்க்கலாம் ஓகே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்